hit the subscribe button and the bell icon to get notification from CJP Rogers. Let's go into the video. Hi friends, நான் தான் உங்களோட சிஜி பிரகாஷ் நைனிங். உங்களுக்கு வந்து ஜியோஃபையோட எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட் ப்ளஸ் அதோட பேட்டரி லெவல் வந்து ப்ரெசன்டேஷனில் எப்படி பார்க்குறதுன்னு காண போகிறோம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஒய்ஃபைல போய் உங்களோட ஜியோஃபையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட பாஸ்வேர்டு வந்து உங்களோட பாக்ஸ் பின்னாடியே தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நான் ஐஓஎஸில் பண்ணுறேன், இது ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஓஎஸில் பண்ணுறேனா நான் சஃபாரிக்குள்ளே போகிறேன். சஃபாரிக்குள்ளே போயிட்டு இது வந்து மேலே இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஜியோ டாட் லோக்கல் டாட் HTML அப்படின்னு போட்டு கோ கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோம்னா அது லோட் ஆகும். அது லோட் ஆனோடனே இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணோம்னே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜியோ லோக்கல் HTML லாகின் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி லெவல் எப்படி பார்க்கணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க லாகினை கிளிக் பண்ணிடுங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டு இதோட பாஸ்வேர்டு வந்து இந்த ஜியோவோடதுலேயே கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்கும். நானும் அதே தான் இருக்கு. எனக்கும் நானும் போடுறேன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதே தான் இருக்கு எனக்கும். நான் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன். திரும்பவும் போட வேணாமேன்னு சொல்லி நான் திரும்பவும் அது அதுலேருந்து நான் டைரெக்டாக போடுறேன். சேவ் பண்ணதுலேருந்து இதாக இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு லாகின் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் வந்து உங்களோட பேட்டரி லெவல் எப்படி பார்க்கணும்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட்டஸ்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோம்னே டிவைஸ் டீட்டெயில் நீங்கள் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே கொஞ்சம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி லெவல்னு இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, தெரியுதா? பேட்டரி லெவல் 60% டிஸ்சார்ஜ், இப்போ சார்ஜ் ஆகலன்னு காமிக்கும். இப்போ எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற செட்டிங்ஸை போய் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஒய்ஃபைன்றதை போய் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து எஸ்எஸ்ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எஸ்எஸ்ஐடி கிட்டே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க அந்த பாக்ஸை. அதுக்கடுத்து இந்த இப்படி கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோடய பேரை வைக்கிறேன், பதஞ்சலின்னு வைக்கிறேன், என் பேர் பதஞ்சலி. அதுக்கடுத்து செக்யூரிட்டி கீன்னு இருக்கும், அதில் போய் இதை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஜியோ 1234567 என்னோடய பாஸ்வேர்டு இருக்குது. நான் அப்படியே டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பாஸ்வேர்டு போடுறேன், சிஜேபி ராக்கர். சிஜேபி ராக்கர்ஸ்னு போடுறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல உள்ள அப்ளேன்னுன்றது கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தோம்னே ஒய்ஃபை வில் ரீஸ்டார்ட் நவ், ப்ளீஸ் சைன் இன் அகெயின் வரும், க்ளோஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் வெளியே போய்க்கோங்க. வெளியே போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னே உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அது லோட் ஆகும். பதஞ்சலின்னு வந்துருச்சு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணோம்னே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நான் இப்போ அதுக்கு போகிறேன். சிஜேபி ராக்கர் நினைப்பிட்டு இப்போ போகிறேன் பாருங்கள். CJPROCKERS நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு இந்த இடத்துல போட்டுட்டு ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயின் கொடுத்தோம்னா இங்கே டிக் வந்துடும். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ ஃபார் வியூவிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.